மிக முக்கிய தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை தீபாவளி என்பதால், அதாவது வெளியூரில் கூடிய நபர்கள் ஒரு நாளுக்கு முன்பாகவே ஊர் தன் சொந்த ஊருக்கு செல்வது வழக்கம், அதற்காக பேருந்துகளை ஏற்பாடு செய்வது வழக்கம். ஆனால் தீபாவளி என்பது ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை இரவு கிளம்பி வருவதற்கு பல்வேறு நபர்களுக்கு சிரமம் ஏற்படும் வகையில் இருப்பதால், வரக்கூடிய திங்கட்கிழமையும் சேர்த்து, அதாவது வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் என நான்கு நாட்கள் விடுமுறை விடலாமா என்ற அடிப்படையில் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் கிட்டத்தட்ட வருடந்தோறுமே இந்த விழா தீபாவளியை பொறுத்தவரைக்குமே குறிப்பாக 17,000 மேற்பட்ட பேருந்துகள் இயக்குவதற்காக தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்யும். அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து விடுமுறைக்கு வந்திருப்பார்கள். வந்த அடுத்த நாளே கிளம்புவது என்பது பலவேறு சிரமமாக இருக்கும் என்பதால் திங்கட்கிழமை சேர்த்து விடுமுறை அளிப்பதற்கான ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றது. இதற்கு பிறகு மிக முக்கிய அறிவிப்பதாவது வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்களா அல்லது சனி, ஞாயிறு, திங்களா என்ற அடிப்படையில் விடுமுறை விடப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் ஒரு நாள் கூடுதலாக விடுமுறை விடப்பட்டு செவ்வாய்க்கிழமை அலுவலக நாளாக இருக்கும் என முடிவு செய்வதற்கான ஆலோசனை நடைபெறுவது மிக முக்கிய செய்தியாக அந்த அடிப்படையில் தொடர்ந்து ஆலோசனை பெற்றது. ஆலோசனைக்கு பிறகு அறிவிப்பு வெளியாகும் எதிர்பார்க்கப்படுகிறது.